ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாக்கலாங்களா? நான் ஆந்திரா ஸ்டைல் மஜ்ஜிக சாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து மோர் குழம்பு சொல்லும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஈஸியா செய்யறது எப்படின்னு பாக்கலாம். இங்க பாருங்க, நான் தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் நல்லா புளிச்சோ புளிக்காமலோ எப்படி இருக்குதோ எடுத்துக்குங்க. நல்லா விஸ்க் வச்சு கலந்துருங்க. இங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துருங்க, நல்லா கட்டி இல்லாம கலந்துருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு இந்த உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணாலும் வச்சுக்கலாம், இன்னும் திக்கா வேணாலும் வச்சுக்கலாம். இது என்னுடைய இது. இது இதுல வந்துட்டு இப்ப உப்பு போட்டுருங்க. இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்ப வந்து நம்ம இது உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு இப்ப வந்து ஒரு தவா வச்சிருக்கேன், ஒரு இது வானல் மாதிரி ஒரு கரண்டி மாதிரி எடுத்துக்கங்க. கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்குங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டுக்குங்க, இந்த காஞ்ச மிளகாவும் இதிலே போட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சிட்ருக்கு. இதிலே வந்து நம்ம இஞ்சியும் போட்டுடலாம், பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம பச்சையாகவே இதில் சேர்க்க போகிறோம், சூப்பராக இருக்கும். நம்ம எதுவும் வதக்க தேவையில்லை. இது வந்து இப்படி கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த தயிர் நம்ம இதில் இப்போ சேர்க்க போகிறோம். இதை அவ்வளோதான், நமக்கு வந்து மஜ்ஜிகை சாறு ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நம்ம மஞ்சத்தூள் அதிலே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மோர் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூக்குங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது வாசமாக நல்லா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.